என் அன்பான பெருமக்களே, இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்திய குடிமகனாகிய நாங்கள், நாம் எல்லோரும் இங்கு பல்வேறு சமயத்தவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள், கிறிஸ்தவ சமுதாய மக்கள், காவல்துறை நண்பர்கள் என்று எல்லோரும் ஒன்று சேர ஒரே இடத்தில் நிற்கின்றோம். இந்திய திருநாடு என்பது உலக அளவில் ஒற்றுமைக்கு பெயர் போன நாடு. உலக அளவில் கூட்டு குடும்பங்களாக வாழ்கின்ற நாடுகளில் முதன்மையான இடத்தில் இருந்தது இந்தியா. அமைதிக்கு பெயர் போன நாடு, பெண்களின் ஒழுக்கத்திற்கு பெயர் போன நாடு. ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் ஒரு மோசமான ஆட்சி, படிப்பறிவற்ற ஆட்சியில் மாட்டிக்கொண்டு நாம் பட்ட துன்பங்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். உலக அளவில் இந்தியா மோசமான நாடு, பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைகின்ற நாடு, பெண்கள் வாழ தகுதியற்ற நாடு, சிறுமிகள் வாழ தகுதியற்ற நாடு. இன்னும் சொல்ல போனால் கடந்த மாதங்களில் சிறுமிகள், ஆனால் தற்காலத்தில் சிறுவர்களை கூட நீங்கள் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்டில் ஓரின சேர்க்கையும் பொது உடைமை. மாட்டுக்கு கொடுக்கிற ஆம்புலன்ஸ் கூட மனித சவத்துக்கு கிடையாது. அப்ப எந்த அளவிற்கு படிப்பறிவு இல்லாதவர்களை நாம் எவ்வளவு தூரத்தில் உயர்த்தி வைத்திருக்கின்றோம் என்பதை நாம் நன்றாக விளங்க வேண்டும். இந்த இடத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் செய்ய வேண்டியது எல்லாம் முதன்மையாக நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். முஸ்லிம்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்வேன். இங்கு உலகில் மரியாதையும் கண்ணியமும் அல்லாஹுக்கு சொந்தமானது, அவனது இறை தூதருக்கு சொந்தமானது. அல்லாஹுவையும் அவனது இறை தூதரையும் சார்ந்து வாழ்கின்ற முஸ்லிம்களுக்கு சொந்தமானது. இந்த உண்மையை நயவஞ்சகர்களும் இறை மறுப்பாளர்களும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் முஸ்லிம்கள் புரிந்து வாழ வேண்டும் என்று அல் குர்ஆன் வலியுறுத்துகின்றது. அல்லாஹ் எதையெல்லாம் கண்ணியமானவைகளாக, மரியாதைக்குரியவர்களாக ஆக்கியிருக்கின்றானோ அவைகளையும் முஸ்லிம்கள் கண்ணியமாகவே கருத வேண்டும், மதித்தே ஆக வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், எவரேனும் ஒருவர் அல்லாஹ் ஏற்படுத்திய புனித சின்னங்களுக்கு கண்ணியம் அளிப்பாராயின் தின்னமாக அதுவே இறையச்சம் நிறைந்திருக்கின்ற இதயத்திற்கு சான்றாகும். அல் குர்ஆனில் 22வது அத்தியாயத்தில் 32வது வசனம் கூறுகின்றது. இந்த இறை வசனத்திற்கு விளக்கம் தருகிற அறிஞர் பெருமக்கள் இறை இல்லத்தின் விஷயங்களை கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், மேலும் பாதுகாத்திட வேண்டும் என்றும் கூறுகின்றார்கள். நாம் மதிக்கின்ற ஒன்று, நாம் பாதுகாக்கின்ற ஒன்று சேதப்படுத்தப்படுமேயானால், நம்மிடம் இருந்து பறிக்கப்படுமேயானால் அதற்காக போராட வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. ஒருவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, ஒருவன் என் பொருளை அபகரிக்க வந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நேரத்தினுடைய இறுதிக்கு வந்துட்டோம். இன்னும் ஓரிரு நிமிடங்கள்ல நான் என்னுடைய உரைக்கு நிறைவு கொண்டுறேன். அதற்கு அண்ணலார், அதற்கு முஹம்மது நபி அவர்கள், உன் பொருளை அவன் கைப்பற்றி விடாமல் நீ பாதுகாக்க வேண்டும் என்று பதில் கூறினார்கள். நான் அவனை தடுக்கிற பொழுது அவன் என்னிடம் சண்டையிட்டால் இப்போது நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் மீண்டும் கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ அவனோடு போராடியேனும் உன் உரிமையை மீட்க வேண்டும் என்று கூறினார்கள். அப்படி அவனிடம் நான் போராடும் பொழுது அவன் என்னை கொலை செய்து விட்டான், இப்போது என் நிலை என்ன என்று கேட்ட பொழுது, நீ மார்க்கத்தினுடைய போராளி என்னும் ஷஹீதுடைய அந்தஸ்தை அடைவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். சரி, நான் அவனை கொலை செய்து விட்டான், இப்போது என்ன சொல்கின்றீர்கள் என்று அவர் கேட்ட பொழுது, அண்ணலார், அவன் நரகவாதியே என்று பதில் கூறினார்கள். உலக வாழ்வின் அலங்காரம் என்றும் சோதனை என்றும் அல்லாஹ் வாழும் அவன் தூதரால் வர்ணிக்கப்படுகின்ற பொருளாதாரத்தை பாதுகாக்கவே போராட அனுமதி இருக்கிறது என்னும் போது, அல்லாஹுவின் உரிய இறை நம்பிக்கையாளனின் வாழ்வில் மகத்துவத்தையும் மாண்பையும் ஏற்படுத்துகின்ற இறை இல்லத்தை மீட்பதில் எந்த அளவு ஒரு முஃமின் முக்கியத்துவம் வழங்கிட வேண்டும் என்பதை மேற்கூறிய நபிமொழி நமக்கு பாடமாக உணர்த்துகின்றது. அநீதிக்கு எதிராக போராடுவது அவசியமாகும். அநியாயத்திற்கு எதிராக போராடுவதையும் தடுத்து நிறுத்துவதையும் இஸ்லாம் கடமையாக்கியுள்ளது. கடற்கரை ஓரத்தில் அமைந்திருந்த ஒரு ஊரை பற்றி இவரிடம் நீ கேட்டு பாருவார். சனிக்கிழமை வாசிகள் அங்கு வரம்பு மீறினாங்க. சனிக்கிழமை வாசிகள் என்று உங்களுக்கு வரலாறு நீங்கள் படித்திருப்பீர்கள். அவர்களுடைய நல்ல அமல்களில் அவர்கள் குறை வைத்தார்கள். அவர்கள் அமல் செய்வதை போன்று ஏமாற்றினார்கள், நயவஞ்சகத்தனம் செய்தார்கள். கடைசியில் அவர்கள் பொருளாதாரமே கதியாக என்று பொருளாதாரமே கதி என்று எண்ணி இறை வணக்கத்தை நிராகரித்தார்கள். அல்லாஹ் என்ன செய்தான்? நீங்கள் குரங்குகளாக இழிவடைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் கூறினான். இந்த வரலாறு நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துகின்றது. அநியாயத்தை செய்பவர்களும்
வரம்பு மீறுபவர்களையும் நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் அல்லாஹ் நம்மையும் சும்மா விட மாட்டான். அல்லாஹ் நம்மையும் தண்டனை கொடுத்து விடுவான். அல்லாஹுவின் பெயர் கூறப்பட்ட இடத்தை இணை வைப்போர் ஆக்கிரமிப்பதும் இடிப்பதும் தகாத அடாத செயலாகும், மாபெரும் அநீதியாகும். அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹுடைய இல்லங்களில் அவனுடைய நாமத்தை துதி செய்வதை தடுத்து அவற்றை பாழாக்க முயற்சி செய்பவனை விட மகா அநியாயக்காரன் யார் இருக்கின்றான்? அல்லாஹுவை தொழுமிடத்தை மீட்க உள்ள தூய்மையோடு நாம் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் அல்லாஹ் நமக்கு நிரப்பமான கூலிகளை வழங்கிடுவான். எனவே அநீதிக்கு எதிரான போராட்டத்தை தீவிரப்படுத்துவதில்தான் ஒரு இறை நம்பிக்கையாளனின் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் ஈரொழுகிலும் அவனை வெற்றியின் வாசலுக்கு அடைத்துச் செல்லும். தன்னை அந்த போராட்டத்தை நினைத்துக் கொள்ளும் போது அவன் யாருக்கும் அஞ்ச தேவையில்லை, யாருடைய சூழ்ச்சியும் அவனை ஒன்றும் செய்திடாது என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களை பற்றி நீங்கள் கவலைப்படுங்கள். நீங்கள் நேர் வழியில் இருந்தால் மற்றவர்களின் வழிகேடு உங்களுக்கு எந்த திசையும் ஒன்றும் செய்யாது என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் 5வது அத்தியாயம் 105வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். எனவே நம்முடைய உரிமை பள்ளிவாசல், நம்முடைய இழந்த உரிமைகளை பெறுவதற்கும் இறை இல்லங்களை பாதுகாக்கவும் தொடர்ந்து துணிவோடு போராடவும் இன்ஷா அல்லாஹ் வரும் காலங்களில் இறை இல்லங்களில் முழுமையாக பாதுகாப்பை அடைந்துவிடுவோம்.